ஜெம் டிவி நேயர்களுக்கு பத்மா மாமியின் அன்பு வணக்கங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் பாட்டி வைத்தியத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி கண் தான் சொல்கிறேன் இப்போ கண் எரிச்சல்ங்கிறது எப்போ வேணாலும் வரும் அதாவது ரொம்ப அடுப்பங்கரையில் வேலை செய்கிறவங்களுக்கு வரும் ராவும் பக்கம் கண்ணை முழிச்சுன்ட்ருக்கிறவர்களுக்கு வரும் ஜாண்டிஸ் வரத்துக்கு முன்னால் அதாவது மஞ்சக்காமால் வரத்துக்கு முன்னால் கூட இந்த மாதிரி கண் எரிச்சல் வரும் அதுக்கு பிறகு நம்ம வெளியிலெல்லாம் போய் சில பேர்லாம் ஃபேக்ட்ரியில் வேலை செய்வாங்க அவங்களெலாம் ரொம்ப கண் முடிக்கிறதோடு இல்லாத ரொம்ப கிட்டக்க வச்சுட்டு எதாவது வேலை செய்வாங்க ஹீட்டான இதை அப்போது அவங்களுக்கும் கண் எரிச்சல் கண்டிப்பாக வரும் அந்த மாதிரிலாம் கண் எரிச்சல் இருக்கும்போது அந்த கண் எரிச்சலை போக்குறதுக்காக ரொம்ப ஈஸியான ஒரு முறையை தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அதை நீங்கள் செஞ்சு வச்சுட்டு எப்பெல்லாம் உங்களுக்கு கண் எரிச்சல் இருக்கோ அந்த மாதிரி டைமில் கூட இதை தேன் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா சரியாயிடும் என்னென்னா திப்பிலி அதிமதுரம் கடுக்கா இல அரிசி அப்படின்னு சொல்கிறது இந்த நாளையும் எடுத்துட்டு அதை வந்து பொடி பண்ணிவிடுங்க பருக்கெல்லாம் வேணும்னு அவசியமே இல்லை எல்லாத்தையும் ஒன்றா போட்டும் நீங்கள் மிக்சியில் போட்டு ஜாரில் போட்டு அரைச்சிடலாம் பொடியாக்கிடலாம் அப்படி இல்லைனாலும் இடிச்சும் பொடி பண்ணலாம் எப்படி வேணாலும் நீங்கள் பொடி பண்ணிக்கலாம் வறுத்துட்டீங்க கொஞ்சம் லேசாக வறுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரொம்ப வறுக்கக்கூடாது அதாவது லேசாக சூடு படுற அளவுக்கு வருத்தா போதும் அப்படி நீங்கள் வறுத்து வைக்கிறது ரொம்ப நாளைக்குமே இருக்கும் அதனால் கொஞ்சம் நிறையா பண்ணுறவங்க அதை பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறவங்கெல்லாம் இப்படியே பச்சையாகவே வறுக்கணுங்கிறதெல்லாம் இல்லை அப்படியே அதை பண்ணிக்கலாம் இதை பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டு எவ்வளோ நீங்கள் பண்ணிக்கிறீங்களோ அதை மாதிரி செஞ்சுக்கோங்க இதை ஒரு அளவு கிடையாது ஆனால் நாலும் போடுறது அப்படியே அளவாக ஒரே அளவாக இருக்கணும் அதுதான் இப்போ எல்லாத்தையும் பத்து பத்து கிராம் போடுறீங்கன்னா நாலையுமே அதே அளவில் போட்டுருங்க அதுதான் முக்கியமே தவிர நீங்கள் எந்த அளவு பண்ணி வச்சுக்கிறீங்க பண்ணணும் அப்படிங்கிறது கணக் கிடையாது அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க இந்த பொடியை என்ன பண்ணுங்க எடுத்து வச்சுட்டிங்களா உங்களுக்கு கண் எரிச்சல் யாருக்கு வந்தாலுமே அந்த மாதிரி ஆனால் ரொம்ப சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் கிடையாது ஒரு ஏழு எட்டு வயசுக்கு பிறகு கண் எரிச்சல் இருக்குது குழந்தைகள் சில சமயங்களில் நைட்டெல்லாம் கண்ணு முடிச்சு படிக்க வேண்டியிருக்கும் டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இப்படி இருக்கிறவாள் அப்போ படிக்கும்போது கண் எரிச்சல் கண்டிப்பாக வரும் அந்த டைமில் நம்ம சாதாரணமாக எண்ணெய் தேய்ச்சி குள்பாட்டலாம் அது ஒரு பக்கம் இருக்கும் அந்த எண்ணெய் தேய்ச்சி குள்பாட்டு அன்னைக்கு கூட இதை மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம் கண் எரிச்சல் வராதபடிக்கே அது முன்னாடிக்கே முன்னெச்சரிக்கையாகவே கொடுத்துடலாம் அந்த மாதிரி இதை செஞ்சு வச்சுட்டு இதில் ஒரு அரை ஸ்பூன் இந்த பொடியை போட்டுன்ட்டு எல்லாம் கலந்த பொடி தான் எல்லாத்தையும் போட்டு அதில் அரை ஸ்பூன் அளவு தேனை ஊற்றி குழைச்சிட்டு அதை அப்படியே சாப்பிடலாம் அப்படி இல்லையா இதை வந்து தேன் ஒரு ப டம்ளர் பாலில் அவங்க குடிப்பாங்க

அது என்னோ பறந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும் புஸ்கு புஸ்குன்னு இருக்கும் கண்ணிலேருந்து தண்ணி வர மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது கூட இதை மாதிரி செஞ்சு பயன்படுத்தலாம் இது தவிரவே என்ன பண்ணலாம்னா அடுக்கு நந்தியாவட்டை அப்படின்னு சொல்லுவாங்க வெள்ளையா அது ரோஜா மாதிரியே இருக்கும் ஆனால் அடுக்காக இருக்கும் அதுக்கு நந்தியாவட்டை ரோஜா வாசனை வராது அது உக்குன்னு ஒரு தனி வாசனை அந்த வாசனை உள்ள அந்த பூவை பறிச்சுட்டு வந்து அதில் ஒரு ஒரு பூவை ஒரு பூ இருந்தால் ஒரு நாலஞ்சு பூ பறித்து வச்சுக்கலாம் அதில் ஒரு பூவை எடுத்து ஒரு கண்ணில் நல்லா அழுத்தி அழுத்தி ஒத்தளம் மாதிரி கொடுக்கலாம் இன்னொன்று ஒரு கண்ணில் இன்னொன்று ஒரு பூவை வச்சு ஒத்தளம் கொடுக்கலாம் இந்த கண்ணில் வச்ச பூவை அந்த கண்ணில் வைக்க வேண்டாம் ஏன்னா இதில் வாட்டம் வரும் அதாவது இந்த கை இந்த கண்ணில் ஹீட்டு ஜாஸ்தி எரிச்சல் ஜாஸ்தினா அந்த பூ வந்து சீக்கிரத்தில் வாடி போகும் ஒரு மாதிரி கொச கொசன்னு ஆகிடும் வெள்ளை கலர் வந்து ஒரு மாதிரி எல்லோயிஷாக மாறிவிடும் அதே மாதிரி இந்த கண்ணில் வைக்கணும் இரண்டுக்குமே வெவ்வேறு பூவை தான் வைக்கணும் அதனால தான் ஒரு ஏழு எட்டு பூவாக பறிச்சுன்னு வந்துங்க எட்டு பத்துன்னு பறிஞர் அதாவது ரெட்டப்பட என் நம்பராக பறிச்சிட்டு வந்தீங்கன்னா இந்த பாதி அது பாதி நாலு நாலு அல்லது ஆறு ஆறு எட்டு எட்டுன்னு அப்படி வைக்கலாம் அதனால் ஆனால் ஒரு நாலு பூக்கு மேலேயாவது வைக்கணும் ஒரு ஆறு பூ வச்சிங்கன்னா சந்தோஷம் அல்லது அஞ்சு பூவாவது வைக்கணும் நாலு பூக்கு மேலே இருக்கணும் ஏன்னா அந்த டைமிங் அது பாடிடும் அதுக்காக அந்த பூவை இப்படி வச்சு வச்சு ஒரு பூவை வந்து ஒரு நாலஞ்சு தரம் வைக்கலாம் அந்த மாதிரி வச்சுட்டு எடுத்திங்கன்னா அந்த கண் எரிச்சல்ங்கிறதே இருக்கவே இருக்காது உடனே சரியாயிடும் இந்த ம மருந்தும் உள்ளுக்கு சாப்பிட்டிங்கன்னா உள் சூட்டையும் தனிச்சிடும் இதெல்லாம் போக என்ன ஆகும் நைட்டில் நீங்கள் படுக்கும்போது விளக்கண்ணையை லேசாக சுட பண்ணிக்கங்க சுட பண்ணிவிட்டு கண் புருவத்துலேயும் புருவம் முடியும் கருகருன்னு வளரும் அதனால புருவத்திலையும் தடவிட்டு கண் இமையை மூடிண்டு அதில் தடவிக்காங்க கண்ணுக்குள்ளே தடவ வேண்டாம் கண் எமைக்கு மேலே அந்த எமையில தடவுங்க அப்படியே தடவிட்டு அதை கொஞ்ச நேரம் ரெண்டு கண்ணிலையுமே தடணும் தடவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே கண்ணை மூடி அப்படியே தூங்கிவிடுங்க இது தூக்கம் வரத்துக்கு கூட ஒரு வைத்தியம்தான் கண்ணில் இந்த வழக்கணையை தடவுறதுங்கிறது அந்த மாதிரி வழக்கணையை தடவிட்டு நீங்கள் படுத்து தூங்கிட்டிங்கன்னா மறுநாள் காலம்பறை பாருங்கள் இங்கெல்லாம் அப்படியே அந்த க வெள்ளை வெள்ளையாக ஒன்று பவரும் அதை வந்து என்ன பேர் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல கண்ணில் வந்து அந்த மாதிரி புழுக்க அப்படியே சொல்லுவாங்க சாதாரணமாக அது வந்து பேச்சு வழக்கு இப்போ இது புழுக்க வந்திருக்கு கண்ணில் அப்படிம்பாங்க அப்படியே அந்த கண் பூரா அந்த முடியிலெல்லாம் கூட நம்ம எமையில இருக்கிற முடியிலெல்லாம் கூட அந்த மாதிரி டாட் டாட்டாக ஒ இருக்கும் அது அத்தனையுமே நம்ம கண்ணுக்குள்ளே இருந்த அழுக்குகள் அது அத்தனையுமே வெளியில் வந்துடும் அந்த புழுக்கையெல்லாம் வந்துடும் அதெல்லாம் எடுத்து அழகாக க்ளீன் பண்ணி காலம்புற நல்ல அந்த சாதாரணமாக பன்னீர் போல் இருக்கிற ரோஸ் வாட்டர் அப்படிலாம் சொல்கிறோம்ல அந்த மாதிரி இருக்கிறத தண்ணியில் கலந்துட்டு அதை விட்டு கண்ணை தொடச்சு எடுத்தீங்கன்னா அவ்வளோ கூழ் ஆகிடும் கண் எரிச்சலே போயே போயிடும் உங்களுக்கு கண் எரிச்சல் இருந்து தானே தெரியாது அளவுக்கு போயிடும் கண்டிப்பாக இதை செஞ்சு நல்ல பயனடைங்க மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளை வேறொரு மருத்துவ குறிப்புடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்